ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடையிலாம் கிடைக்கக்கூடிய கஜரா எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த கஜரா ரெசிபி வந்து ரொம்பவும் ஈஸி, வீட்டிலே சீக்கிரமாக நாமளே செஞ்சு முடிச்சிடலாம். டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டில் நாமளே வீட்டில் செஞ்சிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டுத்துலேயுமே செய்யலாம். இன்றைக்கி நான் மைதா மாவில் செஞ்சுருக்கிறேன். முட்டை சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டானா நீங்கள் தயிர் சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு கப்பில் உப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் வந்து 150 கிராம். நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த போல் கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன், அதுக்கு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுகரை நல்லா பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை வேண்டான்னா 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. இது சர்க்கரை முட்டை கலவுங்க. இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்குறதுனால நம்ம கஜடா மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ரவை நல்லா அந்த கலர் கூட மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இந்த மைதா மாவு வந்து 200 கிராம்ஸ். பாருங்கள் சேர்த்துட்டேன். இப்போ இது கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்பூனில் கலந்தா ஈவனாக கலக்க முடியாது. உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மாவை கலந்து விடுங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய்யோ பட்டரோ தடவிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷன்றது 20 நிமிஷம் கூட இருக்கட்டும். நல்லா கஜரா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் 20 மினிட்ஸ் கழித்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவில் ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம உருண்டையை பண்ணிக்கலாம். நீங்கள் உருண்டைகளை ரொம்ப மீடியம் சைஸாக போடுங்க. பெருசு பெருசாக போட்டால் மேலே கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. இந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, காயாமையும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது சூடாக இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் இந்த உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போது இது லைட்டாக திருப்பி விடலாம். பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டுட்டு எண்ணெயை மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது அடி பிடிக்காத அளவுக்கு ஜென்டலாக கலந்து விட்டு திருப்பி விட்டிங்கன்னா போதும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும், கோல்டன் ப்ரௌனாக. பாருங்கள் பாதி அளவு நம்ம டீ கடை கஜரா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.